குறை சொல்றேன் நினைக்காதீங்க. ஆளுங்களாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கு கூட வெளியெல்லாம் வந்து எல்லாம் பேசலாம், வீட்டுக்குள்ள போனதுக்கு பிறகு அங்க இருக்கிற சூழ்நிலை இருக்கே அங்க எதை பற்றியும் தீனுடைய எந்த காரியத்தை பற்றியும் பேசுவதற்குரிய வாய்ப்போ ஒரு சந்தர்ப்பமோ ஒரு சூழ்நிலையோ அந்த வீட்டுக்குள்ள இருக்கவே இருக்காது. மாறாக அந்த வீட்டுக்கேற்ப நான் வாழ வேண்டும் என்று நம்முடைய வீடுகளை ஆக்கிக் கொண்டோமே, இது எவ்வளவு பெரிய நாம் அல்லாஹ்விற்கு செய்திருக்கிற துரோகம் சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு செய்திருக்கிற துரோகம். எனவே இந்த அல்லாஹின் மீது நம்பிக்கை தொழுகை இருக்கிற அடுத்தடுத்துள்ள கடமைகள் நமக்கு தெரியும். இவைகளை நிறைவேற்றி உலக மக்களை நிறைவேற்ற வைப்பதற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார். இதற்கு பெயர் தான் ஷரியத். இந்த ஷரியத்தின்படி நடப்போமையானால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஷரியத்தின்படி நடந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? குர்ஆனில் வருகிறது, வேறு பல விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வரும்போது குர்ஆனிலே சொல்லுகிறான், அவர்கள் சரியான பாதையிலே நடந்திருப்பார்களே ஆனால், அவர்கள் சரியான பாதையிலே நடந்திருப்பார்களே ஆனால், அவர்களுக்கு வேண்டிய அளவு மழை நீரை நான் கொடுத்திருப்பேன். சாதாரண மழை தண்ணி, மழை தண்ணி இல்லைன்னா உலகம் இல்லை, தண்ணி இல்லைன்னா உலகம் இல்லை. எவ்வளவு பெரிய விவசாயம் இருக்கலாம், வேளாண்மை இருக்கலாம், விவசாய ஆராய்ச்சிகள் இருக்கலாம், ஆராய்ச்சி பண்ணைகள் இருக்கலாம், ஆராய்ச்சியாளர்கள் இருக்கலாம், அத்தனை இருக்கலாம், ஆனால் வழிநடுக பாருங்க. நான் வரும்போது பார்த்த ஒரு இடத்துல தென்னமரம் இப்பதான் வச்சிருக்குது, பார்த்தா என்ன தெரியுதுன்னு சொன்னா ஒரு 8 வயசு பையனை கழுத்து முடிச்ச மாதிரி தெரியும். ஒரு பெரிய மரம், அது அதனுடைய தலைபாகம் ஒடிந்திருந்தால் ஏதோ வயசான ஆள், என்ன மாதிரி ஒரு வயசான ஆள் மொத்தம் போன மாதிரி தெரியும். இப்பதான் விளையுது, இவ்வளவு உயர்ந்தா இருக்கு அந்த மரம், அவ்வளவு இலையும் காஞ்சி தொங்குது. என்ன ஆச்சு? உங்களுடைய விவசாயம், உங்களுடைய வேளாண்மை, உங்களுடைய ஆராய்ச்சி, இந்தியாவுக்கு மட்டும் சொல்லல இந்த உலகம் பூராவுக்கும், என்ன ஆராய்ச்சி? இங்க தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும்? தண்ணி எங்கிருந்து வரும்? தண்ணி உற்பத்தி செய்யற ஏதாவது இடம் இருக்கா? வானத்திலிருந்து மழை பெய்தாலே தவிர தண்ணி கிடைக்க முடியாது. குர்ஆனில் அல்லாஹ் கேட்கிறான், அஃபராயித்துல் மா அல்லதீ தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்தும் மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன். அஃபராயித்துல் மா அல்லதீ தஷ்ரபூன், நீங்க ரொம்ப பெரிய ஆராய்ச்சி எல்லாம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா, அல்லாஹ் தான் கொடுக்கிறானா இல்லையா, இல்ல நம்முடைய திறமையில சக்தியில வாழ்றோமா, இதையெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு நீ ரொம்ப பெரிய ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். அஃபராயித்துல் மா அல்லதீ தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கிறீர்களே அந்த தண்ணீரை கொஞ்சம் சிந்தித்தீர்களா? அந்த தண்ணீரை பற்றி நீங்க குடிக்கிற தண்ணி எப்ப குடிக்கிறீங்க? தினமும் குடிக்கிறீங்க. சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 2 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரை தண்ணி குடிச்சாகணும். ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி இல்லாம இருக்க முடியாது. நல்லா சாப்பிட்ட பிறகு ஒரு மனுஷனுக்கு தண்ணி கொடுக்காம விட்டுருங்க. நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில கைதிகளை தண்டிக்கிறதுக்கு நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு, போலீஸ் ஸ்டேஷன்ல நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு தண்ணி மட்டும் கொடுக்காம விட்டுறது. இப்ப பிரியாணி தின்ற வேகத்துல அவனுக்கு தண்ணி எப்படி தேவைப்படும்? இப்ப பிரியாணியை விட அத்தியாவசியம் தண்ணி தான். பிரியாணி இல்லாட்டா சாக மாட்டான், தண்ணி இல்லாட்டா செத்துருவான். சோதர்களே, பிரியாணி இல்லாட்டா சாக மாட்டான், தண்ணி இல்லாட்டா செத்துருவான். மறுபடியும் அவன பிரியாணி சாப்பிட சொல்றது தண்ணி கொடுக்காமையே, இது எப்படி தண்டனை? சாப்பாடு இல்லாம பட்டினி போடுறது ஒரு தண்டனை. சாப்பாட்டை கொடுத்து தண்ணி இல்லாம விட்டு பார்க்கணும். சாதாரணமா இன்னைக்கு போய் செய்து பாருங்க, அநேகமான பேர் சாப்பிடலன்னு நினைக்கிறேன், ராத்திரி சாப்பிட்டு தண்ணி குடிக்காம படுத்துறணும், தூக்கமும் வராது, தூக்கமும் வராது, விடிய விடிய தண்ணி அபகம் தான் இருக்கும். இது அவர்களால் தண்ணி இல்லைன்னா மனிதன் ஒண்ணு செய்ய முடியாது. இதே போல இந்த தண்ணீர் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. ஆனால் இந்த தண்ணீர் எங்கிருந்து கிடைக்கிறது நீங்கள் சிந்தித்தீர்களா? அபராயித்தும் நீங்கள் சிந்தித்தீர்களா? ரா என்று சொன்னால் அரபியில பார்ப்பது என்று அர்த்தம். ஒன்னு இருக்குது பார்க்கறது, கண்ணால பார்க்கறது, இன்னொன்னு இருக்குது அறிவால பார்க்கறது. அபராயித்தும் உங்களுடைய அறிவாலை நீங்கள் பார்த்தீர்களா? இந்த தண்ணியை கண்ணால பார்க்கறது அது எப்போதும் பார்க்கறீங்க? அது முஸ்லீம் தான் பார்க்கறாரு, முஸ்லீம் அல்லாதவரும் பார்க்கறாரு. குடிக்கும்போது தண்ணி பார்த்துக்கிட்டு தான் குடிக்கிறீங்க, கொஞ்சம் அறிவால பாருங்க தண்ணியை. அபராயித்தும் உங்களுடைய அறிவாலை இந்த தண்ணீரை பார்த்தீர்களா? அல்மா அல்லதீ தஷ்ரபூன், சாதாரணமாக குடிக்கிற இந்த தண்ணி. அன்தும் அன்ஸல்தும் மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கிறோமா? மேகத்திலிருந்து நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கிறோமா? உங்களில் யாருக்காவது சக்தி இருக்கா மேகத்தின் தண்ணி கொண்டு வர்றதுக்கு? பாருங்க, தண்ணி இல்லை, சில காலத்துல மழை பெய்யல, மழை பெய்யலன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம்? முஸ்லிம்களாக இருந்தால் சலாத்துல் இஸ்திஸ்கா, மழை தொழுகை தொழுவோம். கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களும் மழைக்கு வேண்டி அவங்களுடைய பிரார்த்தனை செய்வாங்க. இந்துக்கள் என்ன செய்வாங்க? அவங்களும் மழைக்கு வேண்டி பிரார்த்தனை செய்வாங்க. மழைக்கு ஜனாதிபதிக்கு அப்ளிகேஷன் போட முடியாது, மழைக்கு முதல்வர் அப்ளிகேஷன் போட முடியாது, மழைக்கு சட்டசபையில தீர்மானம் போட முடியாது, மழைக்கு பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட முடியாது, பில் பாஸ் பண்ண முடியாது. எந்த பில் நீ பாஸ் பண்ணிக்கிட்டே இரு, மழை பெய்யல அவ்வளவு நின்று போயிடும்.
அல்மா அல்லதி தஷ்ரபு, நீங்க குடிக்கிற தண்ணி. சரி, இந்த தண்ணி வேணுமானா என்ன செய்யணும்? சோதர குரான் அல்லாஹ் சொல்றான், நீ அந்த லவ் அன்னஹும் லவ் இஸ்தகாமு அல தரிகதி, அவர்கள் நேரான பாதையிலே ஒழுங்கான பாதையிலே நடந்திருப்பார்களே, ஆனால் லாஸ்தைனாஹும், நாம் அவர்களுக்கு குடிக்க கொடுத்திருப்போம், மான் கதகன், நிறைவான தண்ணீரை, அவர்களுக்கு வேண்டிய அளவு தண்ணீரை. சாதாரண விஷயம் இல்ல சகோதரர்களே. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலவ் அன்ன அஹலல் குரா ஆமனு வத்தகவு லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மின் ஸமாஇ வல் அர்த். இந்த நகர, இந்த கிராமவாசிகள், நகரவாசிகள், அவர்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி நடந்திருப்பார்களே, ஆனால் லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மின் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்து பூமியிலிருந்து நாம் பரக்கத்துகளை திறந்து கொடுத்திருப்போம். அல்லாஹ்விலிருந்து பரக்கத்து கிடைச்சிருக்கும். இன்றைக்கு பாருங்க, உலகத்திலே சங்கடமான ஒரு வாழ்க்கை, நெருக்கடியான வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, எவ்வளவு சொல்றது உண்டு. பல தடவை இதுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறேன், வானிலை அறிக்கைண்டு எல்லா இடத்தையும் கேட்கலாம், நீங்க ரேடியோவிலும் கேட்கலாம், மத்த எங்கெங்கெல்லாம் ஒளிபரப்பாகுதோ அதை எல்லாம் கேட்கலாம். வானிலை அறிக்கை, வானிலை அறிக்கையில் என்ன சொல்லப்படும்? சாதாரணமா நம்ம தமிழ்நாட்டு வானிலை அறிக்கையா இருந்தா சென்னை, சென்னை, செங்கல்பட்டு, தஞ்சாவூர், வட ஆற்காடு, திருநெல்வேலி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் அங்குமிங்குமாக, அங்குமிங்குமாக எங்கெங்கேன்னு சொல்ல மாட்டாங்க, மதராசில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் அங்குமிங்குமாக, லேசானது முதல் கனமானது வரை, எங்க இருந்தது வரைக்கும், லேசிலிருந்து கனம் வரைக்கும் மழை பெய்யக்கூடும். பெய்யக்கூடும் என்ன அர்த்தம் தமிழ்ல? பெய்யாமல் இருக்கவும் கூடும். எங்க பெய்யும் சொல்லல, எவ்வளவு பெய்யும் சொல்லல, பெய்யுமா பெய்யலையா அதுவும் சொல்லல. சென்னை, செங்கல்பட்டு, வட ஆற்காடு, தஞ்சாவூர், ராமநாதபுரம், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடிக்கடி கேட்டிருப்பீங்க, ஆனா இந்த கருத்தோடு கேட்டிருக்க மாட்டீங்க. அங்குமிங்குமாக, பாபா எங்க எங்கன்னு சொல்லுங்க, அங்குமிங்குமாக. சரி, லேசானது முதல் கனமானது வரை, என்னங்க பேஞ்சா லேசா பெய்யும் இல்ல கனமா பெய்யும்? லேசானது முதல் கனமானது வரை ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, லேசுன்னு சொல்லுங்க இல்ல கனம்னு சொல்லுங்க, அங்கேன்னு சொல்லுங்க இல்ல எங்கேன்னு சொல்லுங்க, பெய்யும்னு சொல்லுங்க அல்லது பெய்யா. உலகத்திலே இதை தவிர வேறொன்று சொல்லுவதற்கு யாருக்கு முடியாத சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். மழை மட்டுமல்ல, தண்ணீர் மட்டுமல்ல, இந்த உலகத்தையே அல்லாஹ் தன்னுடைய கையிலே வைத்திருக்கிறான். எனவே மனிதர்களாகிய நாம் வாழ வேண்டிய முறை இந்த ஷரியத். எப்படி வாழணும்? காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும், ராத்திரி படுத்ததிலிருந்து காலையில எழுந்திருக்கிற வரைக்கும், வாலிபத்திலிருந்து வயோதிகம் வரை, சிறுபிராயத்திலிருந்து வாலிபம் வரை, பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை, தாய்மார்களே அல்லாஹ் சொன்னபடி வாழ வேண்டும். இதற்கு பெயர் தான் ஷரியத். எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, இதற்கு மாற்றமாக வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா பரக்கத்தை எடுத்து விடுகிறான். சரியத்துக்கு மாற்றமாக யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு பரக்கத் இருக்காது. தங்களுடைய ஆசைப்படி வாழ்வார்கள், தங்களுடைய இச்சைப்படி வாழ்வார்கள். எந்த நேரத்தில் என்ன செய்ய தோன்றுகிறதோ அதை எல்லாம் செய்வார்கள். செய்ய தோன்றுவதை எல்லாம் செய்தால் என்ன ஆகும் தெரியுமா சகோதரர்களே? மனிதனுடைய ஆசைக்கு முடிவில்லாமலாகி கடைசியில ஆசையும் தீராது, ஆசையும் தீராது, வாழ்க்கையிலும் இன்பம் முடிவு பெறாது. ஆசை பூர்த்தி பெறுவதற்கு என்ன தெரியணும், என்ன செய்யணும்? அல்லாஹ் சொன்னபடி ஆசை நிறைவேற்றணும். ஆசை பூர்த்தி ஆவதற்கு வழி என்ன? உதாரணமாக இதை சாப்பாடு ஒரு ஆசை, உடை ஒரு ஆசை, உணவு ஒரு ஆசை, உடை ஒரு ஆசை, கணவன் மனைவி என்பது ஒரு ஆசை, குழந்தைகள் என்பது ஒரு ஆசை, வீடு என்பது ஒரு ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை, இது போன்ற எத்தனையோ ஆசை. இந்த ஆசை இல்லாதவங்க யார் துனியால? எனக்கு இல்லையா, உங்களுக்கு இல்லையா, யாருக்கு இல்ல? எல்லோருக்கும் ஆசை இருக்கு. ஆசை தீர்வதற்கு வழி என்ன சகோதரர்களே? ஒரு பெரிய ஹிக்மத் அல்லாஹ் தஆலா சொல்லி தந்திருக்கிறான். உண்மையிலே ஒரு விஷயம் நம்ம மனசுல வச்சுக்கொள்ளணும், நாம் மறுமையை நம்பியவர்கள், ஆகரத்தை நம்பியவர்கள், சொர்க்கத்தை நம்பியவர்கள், நரகத்தை நம்பியவர்கள். மரணத்திற்கு பிறகு கபரிலிருந்து ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. யார் நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி, யாருக்காவது நம்பிக்கை வர்ற அளவுக்கு தெரியணுமானா ஒரு தடவை மௌத்தாய் பார்க்கணும். நம்பிக்கை வர்ற அளவுக்கு இதை பத்தி தெரியணுமானா மௌத்தாய்த்தான் பார்க்கணும். இந்த உலகத்துல எல்லா ஆராய்ச்சியும் செய்யலாம், ஆனா கபருக்குள்ள எதையும் ஆராய்ச்சி செய்ய முடியாது. கபருக்குள்ள இருக்கிற உலகம் வேறு, எப்படி கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற உலகம் வேறையோ, கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற உலகம் வேறையோ. மனிதன் எல்லாம் கர்ப்பப்பைக்குள்ள உருவாக்கலாம். கர்ப்பப்பைங்கிறது எல்லாம் எங்க வச்சிருக்கிறான்? கர்ப்பப்பை, கர்ப்பப்பைன்னு சொல்லும் போது ஜவுளி கொடுக்க கடையில கொடுக்கிற மஞ்சப்பை அளவா இருக்காது. கர்ப்பப்பை என்ன அளவு இருக்கும் கொஞ்சம் யோசிங்க சகோதரர்களே.
ஒரு வயிற்றுக்குள்ள நமக்கு இருக்கிற மாதிரிதான் ஒரு பெண்ணுக்கு மயிறு. இதுக்குள்ள கொண்டு போய் ஒரு பையங்கிறது வைக்க முடியும், ஜவுளி கடையில் வாங்குற பையா கொண்டு வைக்க முடியும். சாதாரணமான ஒரு சிறிய இடம், ஒரு 5 பைசாவுக்கு வாங்குற பலூன் அளவு கூட இருக்காது. இதற்குள்ளே கொண்டு போய் அந்த 2 துளி இந்த சினை முட்டையும் அந்த கருவையும் கொண்டு போய் சேர்த்து 2000 மடங்கு பெரிதாக்கினால் ஒரு புள்ளியாக பார்க்கலாம். அந்த 2 சேர்ந்த பிறகு 2000 மடங்கு அதை பெரிதாக்கினால் ஒரு சாக சிறிய புள்ளியாக பார்க்கலாம். அப்படி அதை கொண்டு போய் சேர்த்து இப்படி ஒரு மனிதனாக அல்லாஹ் உட்கார வைத்திருக்கிறானே, அது எங்க தயார் பண்றா? அல்லாஹ் எந்த ஃபேக்டரியில தயார் பண்றான்? சாதாரண மூக்கு பொடி டப்பா தயார் பண்ற ஃபேக்டரியில போய் பாத்தீங்கன்னா ஒரே சத்தமா இருக்கும். ஒரு மூக்கு பொடி டப்பா ரவுண்டா போட்டு மேல ஒரு மூடி, இவ்வளவு பெரிய டப்பா. அந்த டப்பா தயார் பண்ற இடத்துல போய் பார்த்தா ஒரு பெரிய சுத்தி கட்ட சுத்தியில் வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பார். பக்கத்தில் இருக்கிற யாரும் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு மூக்கு பொடி டப்பா தயார் பண்றதுக்கு நீ இவ்வளவு பெரிய சத்தம் போடுற? ஒன்ன தயார் பண்றதுக்கு அல்ல ஏதாவது சத்தம் போட்டானா? மூக்கு பொடி டப்பாவுக்கு நீ ஊரே தூக்குற அளவு சத்தம் போடுகிறாயே, உன்னை தயார் பண்ணும் போது, உன்னுடைய கண்ணை தயார் பண்ணும் போது, உன்னுடைய உயிரை தயார் பண்ணும் போது, தலையில் இருக்கிற முடிக்கு சரியான தமிழ் மயிர் தான். முடின்னு சொன்னா கிரீடம் அர்த்தம். நம்ம தலையில் இருக்கிற மயிலை கிரீடமாக கருதுற காரணத்தினால அதுக்கு முடின்னு பேர் வச்சிருக்கிறோம். இல்லையானால் முடி சூடா மன்னர்கள், முடி என்றால் கிரீடம் என்ற அர்த்தம். சரியான தமிழ் வார்த்தை மயிர். இந்த உயிரும் அல்லா கொடுத்ததுதான். சரியான தமிழ் வார்த்தையை சொன்னா மயிரும் அல்லா கொடுத்ததுதான். அல்லா தலை கர்ப்பப்பையில உண்டாக்கும் போது எந்த சத்தமும் கேட்கறது இல்லையே. ஒரு பெண்ணுக்கு கரு வளர்ந்து கொண்டே இருக்கிறது, அது பிறக்கும் போதுதான் தெரியும் அது என்ன குழந்தை என்று. அது பிறக்கும் போதுதான் தெரியும் அதற்கு எத்தனை விரல் இருக்கிறது என்று. அது பிறக்கும் போதுதான் தெரியும் அதனுடைய தலையிலே முடி வளருமா வளராதா என்று. அது பிறந்த பிறகுதான் தெரியும் அதனுடைய கண் பார்க்குமா பார்க்காதா என்று. அது பிறந்த பிறகுதான் தெரியும் அதனுடைய காது கேட்குமா கேட்காதா என்று. யாரையாவது சொல்ல சொல்லுங்கள், வயிற்றில் இருக்கும் போது இந்த குழந்தைக்கு காது கேட்காதுன்னு சொன்னவங்க யாராவது உண்டுமா? வயிற்றில் இருக்கும் போதே இந்த குழந்தைக்கு கண்ணு சரியா தெரியாது யாராவது சொன்னது உண்டுமா? சகோதரர்களே, குழந்தை பிறந்த பிறகு கூட தெரியாது. குழந்தை பிறந்த உடனே நீ ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, கண் ஆஸ்பத்திரிக்கு குழந்தைய காமிச்சு கேளுங்க, இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியுமா தெரியாதான்னு. குழந்தைக்கு கண் இருக்குது சகோதரர்களே, விளையாட்டுல வேடிக்கை இல்லை. இந்த உலகத்தினுடைய அறிவு குறைவை நான் சொல்லுகிறேன். அறிவிலே முன்னேற்றம் என்பது அது ஒரு புறம், ஆனால் அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னாலே ஒன்றுமில்லை என்பது ஒரு புறம். நான் என்னுடைய அறிவுக்கு முன்னாலே சொல்லவில்லை, உங்களுடைய அறிவுக்கு முன்னாலே சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய அறிவுக்கு முன்னாலே ஒன்றுமே இல்லை. அண்ட சராசரத்தை படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ், என்னையும் உங்களையும் படைத்து பாதுகாக்கிற அல்லாஹ், என்னுடைய தாயினுடைய வயிற்றிலே உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலே படைத்த அல்லாஹ், நம்முடைய மனைமார்களுடைய வயிற்றிலே குழந்தைகளை வளர்த்துகிற அல்லாஹ், எல்லாம் வளர்த்திதான் கண்ணு செய் கண்ணு பார்க்குது, காது கேட்குது. இந்த குழந்தை பிறந்த குழந்தையே 15 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது. இந்த குழந்தைய ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, இந்த நாட்டிலேயே இருக்கிற பெரிய கண் ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, கொண்டு போயிட்டு கேளுங்க இந்த குழந்தைக்கு கண்ணு தெரியுமா, குழந்தை பார்க்குமா பார்க்காதா சொல்ல சொல்லுங்க. நிச்சயமாக சொல்ல முடியாது சகோதரர்களே. எப்ப அந்த குழந்தை கொண்டு போய் ஸ்கூல்ல அட்மிட் பண்ணி, நர்சரியில கொண்டு போய் அட்மிட் பண்ணி, அந்த மிஸ் போர்டை காமிச்சு படின்னு சொல்லும் போது குழந்தை அப்படி இப்படி பாக்குது. அப்பதான் மிஸ் சொல்லி அனுப்புறாங்க, உங்க குழந்தை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணுங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் டெஸ்ட் பண்ணா பிறகுதான் தெரியுது இந்த குழந்தைக்கு கண்ணுக்கு இன்ன இத்தனை பவர் தேவைப்படுது. அதுக்கு முன்னால் அல்லாஹால தாயினுடைய வயிற்றில படைக்கும் பொழுது உங்களுக்கு அல்லாஹுத்தாலா தாயினுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியேற்றதற்கு பிறகு உங்களுடைய கண்ணிலே பார்வையை கொடுக்கிறான், உங்களுடைய காதிலே கேட்கிற சக்தியை கொடுக்கிறான், உங்களுக்கு சிந்திக்கிற சக்தியை கொடுக்கிறான், உங்களுக்கு பிடிக்கிற சக்தியை கொடுக்கிறான், உங்களுக்கு நடக்கிற சக்தியை கொடுக்கிறான். சகோதரர்களே, இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு தாய்மார்களே அல்லாவிடத்தில் இதையெல்லாம் இலவசமாக பெற்றுக்கொண்டு யாராவது என்னமாவது கொடுத்தமா? சகோதரர்களே, சாதாரண ஒரு கடையில போய் ஒரு ஊசி வாங்கினா அது காசு கொடுக்கணும், ஆனா இந்த உயிர் வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம்? இந்த கண்ணு வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம்? கண்ணுல பார்வை வாங்குறதுக்கு, அல்லாட்டிருந்து வாங்குறதுக்கு என்ன காசு கொடுத்தோம்? என்னங்க அது இயற்கையா வந்ததுன்னு யாராவது நினைக்கலாம். எத்தனை பேருக்கு இயற்கையா பார்வை இல்லாம இருக்குது? அப்படி எனக்கு உங்களுக்கும் பார்வை இல்லாம இருந்தா இந்த உலகம் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? சகோதரர்கள், அல்லாஹ் தஆலா தன்னுடைய சக்தியால் இந்த உலகத்திலே பிறக்க செய்திருக்கிறான். எனவே அவனுடைய இஷ்டத்துக்கு உட்பட்டு ஆட்பட்டு இந்த உலக வாழ்க்கையை நடத்துவோமையானால் நம்முடைய உலக வாழ்க்கையும் பூர்த்தி பெறும், மறு உலக வாழ்க்கையும் பூர்த்தி பெறும். இதுதான் நான் சொல்ல வந்தேன். எப்படி தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மாலே புரிந்து கொள்ள முடிவதில்லையோ, அதே போல கபருக்கு போன பிறகும் நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது அங்கே என்ன நடக்கிறது. அது எப்படி, யாரோ சொன்னது போல, கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். யார் கபரிலே கண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இங்கே வந்து சொல்லவில்லை, யார் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ நாம் காணவில்லை. கண்டவர் விண்டிலர்,
யார் கண்டுகொண்டிருக்கிறார்களோ கபரிலே அவர்கள் வந்து சொல்ல முடிவதில்லை, யார் சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் பார்க்க முடிவதில்லை. ஆனால் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் சகோதரர்களே, நாம் மறு உலக வாழ்க்கை நம்புகிறோம், சொர்க்க வாழ்க்கை நம்புகிறோம், ஆகரத்துடைய வாழ்க்கை நம்புகிறோம். இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்ற வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதைத்தான் சொல்ல வருகிறேன். கேளுங்கள் சகோதரர்களே, உண்ணுவது ஒரு ஆசை, அல்லாஹ் வேண்டான்னு சொன்னானா? அல்லாஹ் சாப்பிட வேண்டான்னு சொன்னானா? உடுத்துவது ஒரு ஆசை, அல்லாஹ் உடுத்த வேண்டாம் என்று சொன்னானா? கல்யாணம் முடிப்பது ஒரு ஆசை, கல்யாணம் முடிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னானா? நிச்சயமாக இல்லை. சாப்பிடுங்கள், அதுவும் நன்றாக சாப்பிடுங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹு தஆலா கேட்கிறான், மன் ஹர்ரம அலைக்கும், யார் உங்களின் மீது இதெல்லாம் ஹராமாக்கியது? இதெல்லாம் ஹராம் இல்லை, ஆனால் சம்பாதிப்பதை ஹலாலாக சம்பாதியுங்கள், சாப்பிடுவதை அல்லாஹுடைய யாபகத்தோடு சாப்பிடுங்கள். இதே போல உடை உடுத்துங்கள், உடை அழகா உடுத்த வேண்டாம் நல்லா சொல்லல, அசிங்கமா உடுத்த வேண்டாம் நல்லா சொன்ன. கொஞ்சம் வித்தியாசம் நீங்க புரியும் சகோதரர்களே, தாய்மார்களே, கொஞ்சம் வித்தியாசம் புரியும். அழகா உடை உடுத்த வேண்டாம் நல்லா சொல்லல, அசிங்கமா உடை உடுத்த வேண்டாம் நல்லா சொன்ன. ரெண்டுக்கும் வித்தியாசம் வழங்கணும். இப்ப நாங்க அழகாத்தானே உடுத்த விரும்புறோம். இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி உடை உடுத்துவதிலே தங்களுக்கென்று ஒரு பாணி கையாளுறாங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பாணி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் மேலை நாடுகளிலே நாகரீகம் என்ற பெயராலே அரைகுறை ஆடைகள், அரைகுறை ஆடைகள், ஆண்களுக்கும் அரைகுறை ஆடைகள். அரைகுறைக்கு அர்த்தம் என்னங்க? இடம் வெளியே தெரியறது மட்டும் அரைகுறை இல்லை, உறுப்புகளுடைய அமைப்பும் அளவுகளும் வெளியே தெரியறது அரைகுறை தான். ஆடு மாடு அது டிரெஸ் பண்ணாது, ஆடு மாட்டுக்கு டிரெஸ் இல்லை, ஆடு மாட்டுக்கு டிரெஸ் இல்லை, தேவையில்லை அதுக்கு. அதனுடைய உறுப்புகள் வெளியே தெரிந்தால் அசிங்கம் இல்லை, கை வெளியே தெரிஞ்சாலும் அசிங்கம் இல்லை, கால் வெளியே தெரிஞ்சாலும் அசிங்கம் இல்லை, பால் வெளியே தெரிஞ்சாலும் அசுத்தம் இல்லை, பால் கறக்கிற மடு வெளியே தெரிஞ்சாலும் அசூசை இல்லை. அது மிருகம், அது டிரெஸ் பண்ணாது. ஆனால் மனிதர்களாக இருக்கிறவர்களும் தங்களுடைய உறுப்புகளை வெளியே தெரிகிற மாதிரி ஆடை